அவனுக்கு குடிக்க தெரியாது, கொஞ்சமாக ஊத்து போதும். மச்சான் உங்களுக்காக காய்ச்சி வாங்கி வந்துக்கிறான், எடுத்துங்க. காய்ச்சி இல்லைடா ஸ்காட்சி, அது ஏதோ ஒன்று காய்ச்சி தானே கொடுக்குறான், குடி. என்ன சொல்ற? ஆ வா, என்னடி கருப்பசாமி கோயில் உண்டியல் காசை போற மாதிரி போடுற. சண்டாலியும் பாசத்தால நானும் சுண்டலியான கூட பெருச்சாலி மாதிரி இருந்துகிட்டு சுண்டலி பாடலாமா? அதெல்லாம் விடுமாச்சான், எங்க ரெண்டு பேர் லவ் கதை சொல்ற, கேக்குறியா? லவ் கதையா? என் தங்கம் சரசு இருக்கல்ல. ஒரு நிமிஷம், நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன டாபர் நாய்க்கு சோறு வைக்காத மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் வச்சுருக்கிறான். ஓகேவா? ஆ பண்ணிட்டோம்ல சொல்லமா, மத்தியானம் ஆனால் கரெக்டாக ஃபோன் அடிச்சிருவா. உடனே நான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவேன். கதவு திறந்தவொடனே கபாலில் கட்டி பிடிச்சிருவேன். கிச்சனில் ஆட்டுக்கால் சூப்பு வைப்பான், அங்கேயும் கட்டி பிடிச்சிக்குவேன். டைனிங் டேபிளில் அந்த ஆட்டுக்கால் சூப்பை ஊட்டி விடுவான், அங்கேயும் கட்டி பிடிச்சிக்குவேன். இதை விட ஹைலைட் என்னன்னா, ஒரு ஆயில் மசாஜ் ஒன்று பண்ணி விடுவா பாரு, எக்ஸலண்ட்டு. அப்படியே ஒரு குழியில் போட்டு பெட்ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே உலகத்தையே மறந்துடுவோம் மச்சான். ஐயா, நீங்க உலகத்தை மறந்து நாசமா போனது இருக்கட்டும், ஜெயிலுக்கு எதுக்கு வந்த அந்த ஏரியா கொஞ்சம் வா. ஓ பர்சனலா? வழக்கம் போல இதே மாதிரி ஆட்டுக்கால் சூப் எல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு பெட்ரூம்ல படுக்கலான்னு போறோம். கருப்பா ஒரு உருவம் கத்தியோட நிக்குது, உன்னை விட திருட்டு போயலாம். இல்ல மச்சான், கேட்டா இவளோட புருஷன்றான். பெட்ரூம்ல நான் இருக்கும் போது அவனுக்கு என்ன வேலை? என்ன பண்ற? பெரிய மனுஷனா நீ, பாதிலே போற? யாரா நீ? யார் நீ? உன்னை பார்த்தா எல்லாம் சொல்லி விட்டு எடுப்பாங்க. சாக்கடை குறிப்பிட உட்கா தண்ணி அடிச்சிட்டு இருக்க, கர்ப்பம் தரிச்சு அந்த காண்டாமிருகம் உனக்கு மச்சினா. நீ என்ன பண்ணிருக்கணும்? விசத்தை வாங்கி குடிச்சிட்டு வேலையை முடிச்சிருக்கணும் இல்லையா? கைத்தறி தொங்கி உன் கதையை முடிச்சிருக்கணும். ரெண்டும் முடியலையா? சங்க கலட்டிட்டு உன் சத்தத்தை அடக்கியிருக்கணும். மானம் கெட்டவனை, மரியாதை கெட்டவனை, வாழ தகுதி ஏற்றவனை, உனக்கெல்லாம் உயிர் இருக்கேனா? சிப்படா மூடா, போக மாட்டியா? இப்ப போடா. எங்கே போய் லென்த் டயலாக பேசிட்டு வராப்புல. அப்புறம் அவன் கையில இருக்கிற கத்திய வாங்கி அவனை சதக்கு சதக்குன்னு குத்தி அவன் ஆனு கத்தி ரத்தெல்லாம் செதறி இந்த உலகத்தை விட்டே அவனை அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் வழக்கம் போல நாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இந்த உலகத்தையே மறந்துட்டோம். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். என்ன மாஸ்டர் இப்ப பார்த்தாலும் எழுதிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன எழுதுறீங்க? ரஜினி சாரை பத்தி ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலாம், ஒன்று கேட்கலாமா? நாங்களும் ரஜினி சார் ஃபேன்ஸ் தான். அவர் பர்த்டே அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம், போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம். அவர் படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டருக்கு போய் பட்டாசு வெடிச்சு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் மாஸ்டர் அவர் மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு? எனக்கு 10 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போ அந்த மிலிட்ரி உங்கள் அப்பா இல்லையா? இல்லை, அவர் என்னோட பெரியப்பா. அவர் தான் என்னை எடுத்து வளர்த்தார். அவர் அடிக்கடி மிலிட்ரி கேம்ப் போனதுனால என்னை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சார். ஸ்கூல் ஹாலிடேஸில் என்னை ஹாஸ்டலில் இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன். தனியாக இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ராத்திரியில் எனக்கு தூக்கமே வராது. பல நாள் வெளியில் தெருவில் நடந்துக்கிட்டு இருப்பேன். அந்த ஊரில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே ரஜினி சார் நடித்த படம் மட்டுமே போடுவாங்க. அங்கே நான் ஒவ்வொரு நாளும் அதே படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரஜினி சார் படங்கள் தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே ஆறு. பேர் என்ன? செல்வா. ரஜினினா உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரஜினினா எனக்கு உயிர். இனிமே நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், போ. ரஜினியோட படங்களை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் இந்த உலகத்திலே யாருடைய உதவியும் இல்லாம
தனியா வாழ முடியும். ஒரு கட்டத்துல ரஜினி படத்துல என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு வேதவாக்கா மாறிடுச்சு. நீங்க எல்லாரும் லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும். ரஜினி சார் நடிச்ச பாயும்பொலி படத்த அந்த தியேட்டர்ல நான் தொடர்ந்து பார்த்தேன். அப்பதான் கும்ஃபு மேல எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. நான் முறையா கும்ஃபு கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் பெத்த தாய் தான் நல்லது கெட்டதை சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் நான் அந்த ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கேன். அதனால தான் நான் எழுதுற இந்த புக்குக்கும் ரஜினி என் தாயின்னு தலைப்பு வச்சிருக்கேன். சாரி மாஸ்டர், தலைவர் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ரோல் மாடலாக இருப்பார் எனக்கு தெரியாது. ஏதாவது தப்பாக கிட்ட இருந்தால் மன்னிச்சிருங்க மாஸ்டர். ஏய், என்ன என்ன இந்த ஆறு நாளும் சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே எப்படி அழுதா இப்படி? Cheer up, man! Hey! எங்க அப்பா காணாம போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு நாள் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம்? ஹலோ சார், இனையா சார் மோறன்ட்டு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். ஏய், என்ன என்ன எங்க சத்தம்? ஏயா, ஒரு பெரியவர்கிட்ட எப்படியா மரியாதை நடந்துப்பீங்க சார்? இவங்க அப்பாவை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார். நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அதை சொன்னதுக்கு கோவப்படுறாரு சார். ஏம்பா, அவரே அவங்க அப்பாவை காணன்ற வருத்தத்தில் இருக்காரு. ஒரு பப்ளிக்கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க? பொறுமையா பேசுறது, நீங்க உட்காருங்க சார். யோ, தண்ணி கொண்டயா? சரிங்க. போட்டோ இருக்கா? இருக்கு சார், கொடு. இவரா உங்க அப்பா? இந்த கிழவனா உங்க அப்பா? ஆமா சார், இவர் தான் எங்க அப்பா. அப்பா, அந்த மிலிட்டரிக்காரன் நீ தானா? ஆமா, நான் தான் மிலிட்டரிக்காரன். என்ன சார், வீட்டில் நிறைய மிலிட்டரி சரக்கு வச்சிருப்பிய சார்? கையெடுங்க சார். என் வீட்டில் மிலிட்டரி சரக்கு இருக்கும் இல்லாம இருக்கும், அதை பத்தி உங்களுக்கு என்ன சார்? ஏய், உன் அப்பா சாவு ஏன் கையில தான் ஞாபகம் வச்சுக்கோ சார். இன்னும் ஸ்டேஷன்ல எல்லாரும் கிறுக்க மாதிரி பேசுறீங்க. என்னது கிறுக்கனா? யோ, என்ன பார்த்த கிறுக்க மாதிரி தெரியல? என்ன பார்த்த கிறுக்க மாதிரி தெரியல? யோ, அட அஞ்சு பூஜை வச்சு சார். யோ, நீ போய் உங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் வந்தா நான் சொல்லி அனுப்புறோம். போய் முதல்ல. மாஸ்டர், குட் மார்னிங். மாஸ்டர், குட் மார்னிங். இதா மாஸ்டர் உங்க ட்ரெஸ். நாளைக்கு கபாலி விட பக்கம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு மாஸ்டர். குட். ஆமா மாஸ்டர், நாளைக்கு மார்னிங் ஒரு 7:00 நீங்கள் ரெடியாக இருக்கணும் மாஸ்டர். நீங்கள் சின்ன வயசில் சூப்பர் ஸ்டார் படத்தை எந்த தியேட்டரில் பார்த்து வளர்ந்தீங்களோ அதே தியேட்டரில் நாளைக்கு நீங்கள் கபாலி பார்க்க போகிறீங்க மாஸ்டர். மகிழ்ச்சி. டேய், பார்த்து யாருக்கும் தெரியாமல் பாட்டியை வண்டியில் ஏற்றுங்க. சரிக்கா. ஒத்தி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே, தெற்கு தேச ஆண்ட மன்னரினந்தா. மாமா, நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே கிளம்புங்க. அக்கா மறுபடியும் ஊருக்கு போனா என்ன மறக்காம கூப்பிடுங்க. எதுக்கு அந்த காட்டுப்பையில வரவழைச்சு மறுபடியும் வாழ்க்கையில கபடி விளையாடுறதுக்க? மறுக்க மனம் கூடுதில்லையே. கையை வெட்டி போடுவோம். ஓடி பேரு. ஹாய் சரசு. ஏன் சட்டை பண்ணி எப்படி போடுது? ஹாய் மச்சான். சரசு, இந்த சத்யா கட்டப்ப எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. நீ கூட இந்த சேரியில அமலா மாதிரி இருக்க. மச்சான், நானும் போய் பஸ்ல ஃபுட்போர்ட் ஆயிடுச்சு. ஏய், வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறு விரல் பட பட துடித்தது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம் கொட்டட்டும், மேலும் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது. வந்து ஜெயிலுக்கு வச்சு ஒண்ணு அடக்கம் பண்றேன்.
என்ன சிண்டெக்ஸ் கைகால் முடிச்சுக்குது? ஐயோ அடுத்த கரையங்களா? இல்லை சார், கிளம்பிட்டாங்க போல. ஆமாடா, அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்கள் எப்படா கிளம்ப போகிறீங்க? சார், நீங்கள் சொன்னால பார்த்து தாத்தாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். வெரி குட். தாத்தா பாடியை பாண்டூர் கொண்டு போகிறதுக்கு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். அப்படியே பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சார். வெரி குட். ஓகே சார், வாடா போகலாம். நாங்கள் புறப்போகிறோம் சார். சார், நல்லடக்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு போனை போட்டு எனக்கு தகவல் சொல்லிருக்கா? ஒரு நல்ல குழம்ப பார்த்து குளிச்சுட்டு குடும்பத்தோட போய் சேர்றேன்.